வெல்கம் டு சாமதான பேத தண்டம். இந்த செஷன் லாஸ்ட் எபிசோடுடைய ஒரு கண்டினியூஷன் தாங்க. கடைசியாக நாஜி படைகள் இரண்டாம் உலகப் போரில் யூஸ் பண்ண அக்கல்ட் ப்ராக்டிசஸை பற்றி பேசணும். 1933 1945 இதுதான் ஹிட்லரோட உதயமும் அஸ்தமனமும். கையில் பவர் கிடைச்ச உடனே ஹிட்லர் தான் ஆதிக்கத்துக்குள்ளே வந்த நாடுகளில் இருந்த எல்லா ஜூஸையும் கொத்து கொத்தாக கொண்டுக்கு வச்சான். அது ஏன் அவனுக்கு இவ்வளோ வன்மன்றத்துக்கு நிறைய அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இருக்குது. ஹிட்லருடைய தாத்தா ஒரு ஜூ, அவனோட பாட்டி ஒரு இல்லெஜிட்டிமேட் கம்பேனியன், அதனால் அவன் குடும்பம் சந்திச்ச அவமானங்கள், ஜூஸ் எல்லாருமே ஒரு தாழ்ந்த குலம், ஜூஸ் அல்லாதவர்கள் எல்லாம் ஆரியன்ஸ், அவங்க தான் உயர்ந்த குலம் அப்படிங்கிற அவனோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அது போக காஸ்மிக் வேர்ல்டில் ஜூஸுக்கும் நான் ஜூஸுக்கும் ஒரு வார் நடக்கிறதாகவும், அது உலகத்தை யார் ஆளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சண்டை தான் அவன் திடமாக நம்பினான் அப்படி இப்படின்னு பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹிட்லர் வெளிப்படையாக சொன்ன காரணங்கிறது முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோத்ததுக்கு ஜூஸ் தான் காரணங்கிறது தான். மேலும் ஜூஸ்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையுமே அவன் எதிர்த்துக்கிட்டு தான் வந்தான். பிற்காலத்தில் அவங்ககிட்ட பவர் வந்தப்போ அவன் அரங்கேற்றிய ஹோலோகாஸ்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜூஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிளாக் மேஜிக் தான். காபாலிகாஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, உயிர் பலி மற்றும் சாண்டிங்னு சொல்லப்படுற ஒரு வித மந்திர பிரயோகம் மூலமாக துஷ்ட சக்திகளை ஏவி விட்டு நாச வேலைகளில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக அவங்க விரும்பினதை அடையிற ஒரு மந்திரவாதி கும்பல்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே பாலஸ்தீனை சார்ந்த ஜூஸ் இனத்தவர்கள். இந்த காபாலிகள் இன்னொருத்தருக்கு துன்பத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி தங்களோட இச்சைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க. இதில் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ பேர் மரணமும் அடைஞ்சதா செய்திகள் உண்டு. விலங்குகளையும் பறவைகளையும் பலி கொடுத்து அதோட ரத்தத்தை பயன்படுத்தி துஷ்ட சக்திகளை திருப்திப்படுத்துவாங்க. பிற்காலத்தில் ஜூஸோட இந்த அக்கல்ட் ப்ராக்டிசஸில் முஸ்லிம்ஸோட பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸும் சேர்ந்து அதோட வீரியம் பல மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் ஹிட்லர் அவன் குடும்பத்தோடு அழிஞ்சு போகணும்னு இந்த காபாலிகாஸ் பலி கொடுத்தும் மந்திரங்களை பிரயோகிச்சும் துஷ்ட சக்திகளை ஏவி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஹிட்லர் காதுக்கே வந்துருச்சான். அப்புறம் என்னங்க, தப்பான மனிதர்கள் கையில் அதிகாரம் குவியும் போது அதனோட விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பின்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே. சமீபத்தில் ஜெர்மனியில் ஒரு பெரிய லைப்ரரியை கண்டுபிடிச்சாங்க. அந்த லைப்ரரியில் சுமார் 15,000 புஸ்தகங்கள் இருந்திருக்கு. இந்த லைப்ரரி நாஜி படையில் பலம் வாய்ந்த நபராக இருந்த ஹிம்மெல்லர் அப்படிங்கிறவனோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்பப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 15,000 புஸ்தகங்களுமே பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் பற்றின புஸ்தகங்கள் தானோ. இந்த ஹிம்மெல்லர் தான் நாஜி ரெஜிமெண்டில் தலைவர்களுக்கு செக்யூரிட்டி தர எஸ்எஸ் அப்படிங்கிற ஃபோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வழிநடத்திட்டு வந்திருக்கான். ஹிட்லருக்கு பல பாடி டபுள்ஸ் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வியூகங்கள் எல்லாம் கூட இந்த எஸ்எஸ்ங்கிற ஃபோர்ஸோட ஒரு மாஸ்டர் பிளான் தான். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருக்கு தர எஸ்பிஜி மாதிரி ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கெல்லாம் நாஜிஸோட எஸ்எஸ் படை பிரிவு தான் ஒரு முன்னோடியே. இந்த ஹிம்மெல்லர் ஹிட்லரை காட்டிலும் அதிகமாக பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸை பிரதானமாக நம்பினானோ. ஹிட்லரும் ஹிம்மெல்லரும் சேர்ந்து இந்த மொத்த உலகத்தையுமே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட லீடர்ஷிப்பில் கொண்டு வந்து ஆட்சி நடத்தணும்னு நினச்சாங்களாம். அதற்கான முத்தாய்ப்பாக இன்றைய ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கப்படுற ரோபோட்ஸை மாதிரி அன்னிக்கே யோசித்து ஒரு ஜாம்பி மனித இனத்தை உருவாக்கி அவங்கள தங்களோட டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்க நினச்சிருக்காங்க. எப்படின்னா, மனிதர்களுக்கு ஒருவித உணவை பரிமாறி அதை அவங்க சாப்பிட்றது மூலமாக மரணத்துக்கு நெருக்கமான ஒரு கோமா நிலையை அடைஞ்சிருவாங்களாம். ஆனால் உயிரும் செயல்பாடுகளும் இருக்குமா, அவங்களால சுயமாக யோசித்து எதையுமே செய்ய முடியாது. இந்த ஜாம்பிக்களை தங்களோட உத்தரவுகளுக்கு கட்டுப்படும் நிலைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக பல அழிவுகளை ஏற்படுத்தலாம்னு நினச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நம்பாமலும் இருக்க முடியல. ஏன்னா, நம்ம நாட்டிலேயே போதி தர்மர் பயன்படுத்தின நோக்குவர்மங்கிற ஒரு பிரயோகத்தை ஒத்த ஒரு விஷயமாக தான் இந்த ஜாம்பி சொசைட்டி ப்ராஜெக்டும் இருந்திருக்கு. சொல்லப்போனால், இன்றைக்கி ரேப் பில்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மருத்துவ பொருளை கொண்டு பிரக்னை மட்டும் இருக்கும் ஆனால் செயல்பாடுகள் இருக்காது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் பெண்களை சீரழிக்கிற பல விஷயங்களை கேள்விப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம், அந்த மருந்தோட வீரியம் அவங்கள விட்டு போன உடனே தங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. இது எல்லாமே அந்த வகையை சார்ந்தது தான். ஹிட்லரும் ஹிம்மெல்லரும் தங்களுடைய இது போன்ற நாசக்காரிய செயல்களை செய்ய ஈவில் ஸ்பிரிட்ஸோட உதவியை நாடுனாங்கன்னும், அதற்கான ரிச்சுவல்ஸை செய்யறதுக்குன்னே ஒரு குழுவையே அமைச்சிருந்தாங்கன்னும், இந்த குழுவை சார்ந்தவங்க தான் ஒரு காலகட்டத்தில் ஹிட்லர் தீய சக்தியை பயன்படுத்தி ஜெயிக்கிறத விரும்பாமல் போயிட்டதாகவும் சொல்லப்படுது. இரண்டாம் உலகப் போரில் நாசிஸோட டவுன்ஃபால் நிச்சயமான போது ஹிம்மெல்லரும் ஹிட்லர் மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்து போயிட்டான். மொத்தத்தில் இந்த நாசி ஆட்சி காலமே ஜெர்மனிக்கு ஒரு கருமேகம் சூழ்ந்த காலமாகவே இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிளாரா ஷூமேன், பீத்தோவன் மாதிரி அறிவியல் மற்றும் கலைஞானிகளை தந்த ஜெர்மனியில் அக்கல்ட் ப்ராக்டிஸ் பண்ணின ஹிட்லர் மாதிரியான நபர் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் அடால்ஃப் ஹிட்லருக்கும் தீய சக்திகளுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஓஏ ஜாபோர். 1100 காலகட்டத்தில் சைனீஸ் மக்களால் ஃபியூஜிங்கிற பெயரில் பயன்படுத்தப்பட்ட பிளான்ஷெட் ரைட்டிங் அல்லது சிம்பிளாக சொல்லணும்னா டாக்கிங் போர்ட் தான் பிற்காலத்தில் ஓஏஜா போர்டாக பெயர் மாறிடுச்சு.
இதில் ஒரு ஐரானிக்கலான விஷயம் என்னென்னா, குவான்சன் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல சைனீஸ் இந்த ஃபியூஜி மெத்தடு, அதாவது ஸ்பிரிட்ஸ்னு சொல்லப்படுற இறந்து போன மனிதர்களின் ஆவியை தொடர்பு கொண்டு தகவல்கள், ரகசியங்கள், வெளிவராத உண்மைகள், நடக்கப் போகும் விஷயங்கள், மேலும் பல தகவல்களை பெற்று அதன் மூலம் ஆக்ட் பண்ணுறதுங்கிற ப்ராக்டிஸை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த தவறான அல்லது விபரீதமான எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் நடந்த இடம் வியூஹான். அதாங்க, இப்போ 2019 சீனா செஞ்ச ஒரு அபாயகரமான ஆராய்ச்சினால எதிர்பாராத விதமாக பரவனதாக சொல்லப்படுற கொரோனா வைரஸின் பிறப்பிடமான வியூஹானில் தான் 1100 AD காலத்தில் ஃபியூஜி மெத்தடுன்ற விபரீதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் ப்ராக்டிஸும் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. இந்த வியூஹான்கிற சைனீஸ் ஊர் காலங்காலமாக ஒரு அழிவு சக்தியின் பிறப்பிடம் போல் இருக்கு. இன்ஃபேக்ட், அவே ஃப்ரம் த டாபிக், 5G அலைக்கற்றை உலகில் முதன் முதலாக சோதனை செய்யப்பட்ட இடமும் வியூஹான் தான். உலகத்தில் ரேடியோ ஃப்ரீக்வன்சியிலிருந்து சேட்டலைட் சிக்னல்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ரேடியேஷன் இன்ஃபியூஷன் பூமிக்குள்ளே வந்த சமயத்தில் பல அழிவுபூர்வமான எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக் உலகத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஃபியூஜி மெத்தட் ப்ராக்டிஸை கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன் தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வந்திருக்கு. ஒரு இறந்து போன மனிதனுடைய ஸ்பிரிட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த செயலை செய்பவன் தன்னையும் அறியாத அந்த அக்கல்ட் பவரோட பிடிக்குள்ளே போயிடுறான். அவனை டூலாக பயன்படுத்தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் தங்கள் சாம்ராஜ்யத்தை பூமியில் நிலநாட்டிடும் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியுடைய பிலீஃபாக இருந்திருக்கு. பின் நாட்களில், அதாவது லேட்டர் 1800ஸில், இந்த பிளான்ஷெட் போர்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. 1886 காலகட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள ஓஹியோ அப்படிங்கிற இடத்துல இந்த பிளான்ஷெட் போர்ட் ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ண உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு எலிஜா பாண்டுன்றவர் 1 July 1890 இந்த ஓயஜா போர்டை பார்லர் கேமாக கமர்ஷியலைஸ் பண்ணி பேட்டண்ட்டும் வாங்கி மக்களை விளையாட வச்சிருக்கார். இப்படி கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக இருந்த ஓயஜா போர்ட் ப்ராக்டிஸை பேர்ல் கரன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட், அதாவது மந்திரவாதி மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், அவர் இந்த ஓயஜா போர்டை ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் பண்ணுற டூலாக யூஸ் பண்ணி முதல் உலகப் போரில் உபயோகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் திரும்பவும் ஓயஜா போர்ட் ஸ்பிரிட் கனெக்டிங் போர்டாக ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஆனால் எல்லா காலகட்டத்திலையுமே சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இதை ஒரு சியூடோ சயின்ஸ், அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்களோட கன்க்ளூஷன் படி, இந்த ஆட்டோமேட்டிக் ஆன்சரிங் மெத்தடை, அதாவது ஒரு கேள்விக்கு ஓயஜா போர்டில் ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸில் அனீச்சியாக கடகடன்னு விரலை நகர்த்தி பதில் சொல்லும் நபர்கள் ஸ்பிரிட்ஸால் வழிநடத்தப்படலை, மாறாக இது ஒரு சப்கான்ஷியஸ் பிஹேவியர். இதுக்கு பேர் இடியோ மோட்டர் எஃபெக்ட் அல்லது டேபிள் டேர்னிங் அப்படின்ற ஒரு கூற்றுங்கிறது தான் சயின்டிஸ்டுகளுடைய நம்பிக்கை. ஆனால் பல நூற்றாண்டு சரித்திரத்தை புரட்டி பார்த்தா இந்த ஓயஜா போர்டோட உதவியோட கதை, கவிதை, ஏன் கொலைகள் கூட அரங்கேற்றப்பட்டிருக்குன்னு பல பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிவைன் காமெடிஸ்ன்ற ஒரு கலெக்ஷன், 1977 புலிட்சர் அவார்டை வின் பண்ண இந்த கவிதை தொகுப்பை எழுதின ஜேம்ஸ் மிரில் தனது இந்த படைப்பை வழிநடத்தி சாத்தியப்படுத்தியது ஒரு ஸ்பிரிட் அப்படின்னும், அவங்க ஓயஜா போர்டை உபயோகித்து இதை செஞ்சதாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. சினிமா, டெலிவிஷன் சீரியல்ஸ், நாவல்ஸும் ஓயஜா போர்டை வச்சு செஞ்ச குறிப்புகளும் இருக்குது. தி எக்ஸாசிஸ்ட் மாதிரி பல படைப்புகளை உருவாக்குனாங்க. ஆன் அன் அவுட் சைட், இந்த பிளான்ஷெட் போர்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட கனெக்டிங் மீடியா. இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தின கதைகளும் உண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனம். சரி, இந்த பிளாக் மேஜிக்கும் பேய் பிசாசுகளுக்கும் என்ன சம்பந்தம், இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் பல்வேறு பிளாக் மேஜிக் மெத்தட்ஸ் என்னென்ன, எப்படி செய்கிறாங்க? உதாரணத்துக்கு, அசாமில் மேயுங்கிற வில்லேஜில் பிளாக் மேஜிக்கு காலகாலமாக தொடர்பு இருக்குது. கேரளாவில் விஷ்ணுமாயா கோவிலில் எப்படி குட்டிச்சாத்தான்கள் ஏவப்படுது, முஸ்லிம்ஸோட பிளாக் மேஜிக் எந்த வகையை சார்ந்ததுங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.